வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய இந்த மனவளக்கலை பயிற்சிகளை 1996 ஆண்டு சென்னையை அடுத்த அரக்கோணம் நகரில் அமைந்துள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய பெயர் கோதை கோவிந்தராஜன். தற்போது நான் சென்னை வேளச்சேரியில் வசித்து வருகிறேன். வேளச்சேரி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் என்னால் ஆன தொண்டு செய்து வருகிறேன். எனக்கு மகரிஷி அவர்களோடு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1996-1997 நாங்கள் வந்து ஆசிரியர் பயிற்சிக்காக ஆழியாறு சென்றிருந்தோம். அந்த சமயத்திலே மகரிஷி அவர்களே வந்து வகுப்பு எடுப்பாங்க. நாங்கள் ஆக அரக்கோணத்திலிருந்து ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். எல்லாரும் அமர்ந்து நாங்கள் 2 நாள் வந்து பயிற்சிகளை ஏற்றுக்கொண்டோம். அப்போ அந்த சமயத்தில் மகரிஷி வந்து அந்த கிளாஸ் நடக்கிற இடத்துல இருந்து அவங்க காரில் போய் ஓங்கார மண்டபத்தில் அவங்க ரூமுக்கு போவாங்க, எப்போதும் வழக்கம். நாங்கள் அது முடிஞ்சு எல்லாரும் மாணவர்கள் எல்லாம் பிரிஞ்சு அதுக்கப்புறம் செல்லுவோம். நார்மலாக மகரிஷி அங்கே போகும்போது நாங்கள் அதை பார்ப்போம், மகரிஷியை பார்ப்போம். அதே மாதிரி அந்த மத்தியானத்துக்கு மேலே சுவாமிஜி வந்து எங்கேயோ வெளியில் போகிறாங்க என்று அங்கே உள்ள அன்பர்கள் சொன்னாங்க. சரி, நம்ம போய் அங்கே ஓங்கார மண்டபத்துக்கு கீழே நின்று மகரிஷி அவர்களை பார்க்கலாம் என்று நாங்கள் எல்லாரும் அந்த படிக்கு கீழே போய் நின்றுட்டு இருந்தோம். அப்போ நிறைய அன்பர்கள் பொதுமக்களும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. மகரிஷி உள்ளேருந்து வந்து காரில் ஏற போகிறாங்க. அப்போது எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் என்னென்னா, சுவாமிஜி இப்போ கோயம்புத்தூர் போகிறாங்க, நாளைக்கோ மறுநாளோடு எங்களுடைய வகுப்புகள் முடிவடையுது, அப்போது நமக்கு வந்து சான்றிதழ் கொடுக்கறது சுவாமிஜி கொடுக்க வரமாட்டாங்களா, ஐயோ நம்ம வந்து சுவாமிஜி கையால் சான்றிதழ் வாங்க முடியாதா என்கின்ற எண்ணம் எங்க எல்லாருக்குள்ளேயும் ஏற்பட்டு இருக்குது. அப்போ மகரிஷி வந்து பொதுமக்களை எல்லாம் பார்த்து வாழ்த்திட்டு அந்த படியில இறங்கி கார் கதவை திறக்கிறதுக்கு ஒருத்தர் திறக்கிறாரு. மகரிஷி உள்ளுக்குள்ள அமரும் பொழுது இடப்பக்கம் திரும்பி எங்களை பார்த்து, நாளைக்கு உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க நான் வந்துடுவேன் என்று சொன்னாருங்க. அந்த நேரம் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் இருக்கிறதே, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு உணர்வு. அப்போ மனதுக்குள்ளே நினைச்சதுக்கு மகரிஷி அந்த ஒரு நொடி கூட நமக்கு வந்து வருத்தத்தை கொடுக்காம, இத்தனை பொதுமக்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் யார் அந்த எண்ணத்தை கொண்டிருந்தோமோ எங்களை பார்த்து சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு முறை வந்து மகரிஷியை பார்த்து பார்த்து ரசிப்போம், முதல் வரிசையில் உட்காந்து. அப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறோம் ஒரு சிலரோட, நாங்கள் எங்கள் நண்பர்கள் கூட, மகரிஷியோட ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது காலில் மட்டும் மகரிஷி எப்போதுமே சாக்ஸ் போட்டுட்டு தான் வராங்க என்று நினைத்தோம். மத்தியானம் கிளாஸுக்கு மகரிஷி 3-4 மணிக்கு வராங்க, சாக்ஸ் போடாத வெறும் கால்களோடு வந்தாங்க. அப்போது அப்படி ஒரு உணர்வாக தோன்றியது. அன்று முதல் எங்களுக்குள்ளே அது ஒரு பதிவை ஏற்படுத்தினது. என்ன ஒரு நல்ல பதிவுனா, நம்ம மனதுக்குள்ளே நல்லதை மட்டுமே எண்ண வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு வந்தது. ஏனென்றால் குருநாதருக்கு நாம் என்ன நினைச்சாலும் தெரியும் அப்படிங்கிறது ஒரு வைராக்கியத்தை கொடுத்தது. நல்லதையே நினைக்கணும், மகரிஷிக்கு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த அனுபவத்தை நான் இன்ன வரைக்கும் வந்து மறக்கலை. அந்த உணர்வு வந்து எனக்குள்ளே இருக்குதுங்கிறத இது வந்து மகரிஷி எனக்கு எங்களுக்குள்ளே ஒரு நல்ல விதையை போடுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது என்பதை நான் வந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.